வணக்கம். ஒருவர் நித்திய சனாதன தர்மத்தை நோய்களுடன் ஒப்பிடுகிறார். அதே சமயம் உயர்கல்வி கற்றவர் என்று கூறிக்கொள்ளும் மற்றொருவர் சனாதன தர்மத்தை முற்றிலும் அபத்தமான முறையில் விமர்சிக்கிறார். அவர் சனாதன தர்மம் ஒரு பாரபட்சமான சித்தாந்தம் என்றும் குற்றம் சாட்டுகிறார். எனது விளக்கத்தை தொடங்குவதற்கு முன், சனாதன தர்மம் விதிமுறைகளை கொண்ட ஒரு மதம் அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், சமூக நடைமுறைகளை பற்றி பேசுவோம். எந்த ஒரு சமூக நடைமுறையானாலும் அதற்கு பொதுவாக இரண்டு முக்கிய காரணங்கள் உண்டு. ஒன்று, ஒரு சமூகத்தின் மக்கள் பின்பற்றும் மத நூல்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்கள். மற்றும் இரண்டு, அந்த சமுதாயத்தின் முன்னோர்களால் தொடங்கப்பட்ட கலாச்சார மரபுகள். இது பொதுவாக எந்த ஒரு சமூகத்திலும் செல்வாக்குமிக்க நபர்களால் அல்லது அத்தகைய செல்வாக்கின் குழுக்களால் தொடங்கப்பட்டிருப்பது சகஜம். தங்களை அறிவாளிகள் என்று நம்பும் சிலர் சனாதன தர்மம் என்றால் சாதிய படிநிலை என்று கூறுகிறார்கள். இப்படி அபத்தமான கூற்றுக்களையும் குற்றச்சாட்டுகளையும் கூறிவிட்டு இவர்கள் தப்பிக்க காரணம் மக்களின் அறியாமையே. பாருங்கள், சனாதன தர்மத்தை பற்றி ஸ்ரீமத் பகவத்கீதை என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். துவமக்ஷரம் பரமம் வேதித்தவ்யம் துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் துவமவ்யய சாஸ்வத தர்மகோப்தா சனாதனஸ்துவம் புருஷோ மதோமே. 11வது அத்தியாயத்தின் 18வது வசனம். அர்ஜுனர் பகவான் கிருஷ்ணரிடம் கூறுகிறார், நீங்கள் அறியக்கூடிய உன்னதமான அழியாத பரபிரம்மன், நீங்கள் பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த அடித்தளம், நீங்கள் நித்திய தர்மத்தின் அதாவது சனாதன தர்மத்தின் நித்திய பாதுகாவலர். இது எனது கருத்து. அபத்தமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் அந்த நபர் தான் ஏதோ பெரிய சாதனை படைப்பது போல் மற்றவர்களை விட அதிகமாக கோவில்களுக்கு செல்வதாக பெருமையுடன் கூறுகிறார். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், சனாதன தர்மத்தின்படி வைதிக சடங்குகள் பின்பற்றப்படும் கோவில்களுக்கு அவர் ஏன் செல்கிறார்? தான் ஒரு பெருமை மிக்க இந்து என்று பிரகடனமும் செய்கிறார். இந்து என்கிற அந்த சொல் எங்கிருந்து வந்திருக்கிறது மற்றும் அந்த சொல்லின் உண்மையான அர்த்தம் என்னவென்றாவது அவருக்கு தெரியுமா? சனாதன தர்மத்தை பற்றிய சில அடிப்படை விவரங்களை வர்ணித்து நான் ஏற்கனவே தமிழில் ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறேன். சனாதன தர்மம் யாராலும் தொடங்கப்பட்டதோ அல்லது யாருடைய பெயரை கொண்டதோ அல்ல. அந்த காணொளியில் சனாதன தர்மம் என்கிற பெயர் முதலில் எப்படி வந்திருக்கக்கூடும் என்பதையும் சொல்லியிருக்கிறேன். சனாதன தர்மத்தை பற்றி அவ்வளவு கேவலமாக பேசிய அந்த நபர் 2018 நீதிமன்றத்தில் நீதிபதி முன் நின்றாரே, அது அவருக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போது அவர் ஸ்ரீமத் பகவத்கீதையின் மீது கை வைத்து சத்தியம் செய்யவில்லையா என்ன? ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஒரு எளிய தமிழ் மொழியாக்கத்தையாவது அவர் படித்திருந்தால் அவர் இது போன்ற முட்டாள்தனத்தை பேசி தனது அறியாமையை இப்படி பொதுவில் வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் போன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட மதங்கள் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவை. அந்த மதங்களைச் சார்ந்தவர்கள் பின்பற வேண்டிய கடுமையான விதிகள் உள்ளன. ஆனால் சனாதன தர்மம் என்பது நிலையான மற்றும் கால வரம்பிலா வாழ்க்கை முறையாகும். ஆத்ம ஞானத்தை இறுதி இலக்காக கொண்டு இது ஒருவரின் ஆன்மீக பாதையாகும். ஒழுங்கமைக்கப்பட்ட மதங்களைப் போலல்லாமல் சனாதன தர்மத்தில் இறைவன் மீதோ ஒரு புத்தகத்தின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. சனாதன தர்மத்தின் பாதையில் செல்லும் ஒருவன் தன் அறியாமையை போக்கி ஆத்ம ஞானத்தை அடையும் தகுதியை அடைகிறான். அந்த ஞானத்தை பெற்ற அந்த நிலையில் அவன் உபநிடதங்களில் கூறப்பட்டிருக்கும் மகாவாக்கியங்களை உணரும் உயர்வை அடைகிறான். நீங்கள் சபரிமலை கோவிலுக்கு சென்றிருக்கிறீர்களா அல்லது அந்த கோவிலின் படங்களை பார்த்ததுண்டா? சன்னிதானத்திற்கு வெளியே மலையாளத்திலும் சமஸ்கிருதத்திலும் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்ததுண்டா? அங்கு தத்துவமசி என்று எழுதப்பட்டுள்ளது.
சாமவேதத்தில் இருக்கும் சாந்தோக்ய உபநிடதத்தின் இந்த மகாவாக்கியத்தின் நீ அதாக இருக்கிறாய் என்று பொருள். அது என்றால் பரபிரம்மன். அந்த பரபிரம்மன் தான் நீங்கள். ஒரு குழந்தை பள்ளியில் படித்து உயர்கல்விக்காக பல்கலைக்கழகம் சென்று இறுதியில் உயர் தகுதி வாய்ந்த மருத்துவராக, பொறியியலாளராக, விஞ்ஞானியாக அல்லது வேறு துறையில் நிபுணராக மாறுவது போல் அந்த உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைவதற்கு வேதங்கள் பாதை. ஆத்ம ஞானத்தால் அடைந்த அந்த உயர்ந்த நிலையில் அறியாமையால் மேகமூட்டப்பட்ட தனது புத்தியை சுத்தப்படுத்தி தன் ஆன்மாவே பரபிரம்மம் என்பதை உணர்ந்து கொள்கிறார். இந்த பாதையில் ஆண் பெண் சாதி மதம் என்ற பேதம் கிடையாது. ஆனால் பிடிவாதமாக ஆன்மீக பாதையில் தொடக்கப் பள்ளியின் கீழ் வகுப்பில் இருப்பவர்கள் சாமி, பூதம், கோயில், குளம், பூசைகள், புனஸ்காரங்கள், சாமியார்கள், பாபாக்கள் மற்றும் சடங்குகள் என்ற கட்டத்தை தாண்டி செல்ல மாட்டார்கள். 9வது அத்தியாயத்தின் 32வது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், அர்ஜுனா, இனம் பாலினம் மற்றும் சமூக அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அனைவரும் என்னிடம் வரலாம். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் கூட என்னை அணுகி என்னையே உயர்ந்த இலக்காக கொண்டு என்னை அடைய முடியும். மகா உபநிடதத்தில் வசுதைவ குடும்பகம், அதாவது உலகம் முழுவதுமே ஒரே குடும்பம் என்று கூறப்பட்டிருக்கிறது. உலகில் மிக பழமையான, மிக பெரிய, அனைத்தையும் உள்ளடக்கிய சனாதன தர்மத்தின் மீது ஜம்புத்வீப பாரதத்தின் மாபெரும் புண்ணிய பூமியைச் சேர்ந்த சிலர் இப்படி அவதூற பேசுவதை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஸ்ரீமத் பகவத்கீதையை தமிழ் அல்லது உங்களுக்கு தெரிந்த எந்த மொழியிலும் ஒருமுறையாவது படியுங்கள். ஸ்ரீமத் பகவத்கீதையை படிப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருவது மட்டுமல்லாமல் அவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்களுக்கும் சனாதன தர்மத்தை நமக்கு அருளிய நமது மகர்ஷிகளுக்கும் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வீர்கள். உலகில் எப்போதும் அமைதியும் வளமும் நிலவட்டும். ஹரி ஓம். நன்றி, வணக்கம்.